ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சக்தி. ஆக்சுவலாக மே 3 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட். ஸோ இப்போ வந்து நேற்று வந்து ஒரு நியூஸ் வந்து லீகலாக அனௌன்ஸ் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து இயங்கும் இதெல்லாம் வந்து இயங்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் தான் ஓப்பன் ஆகும், ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஓப்பன் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்பத்திலேருந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஏப்ரல் 20 மேலே ஓப்பன் ஆகிற விஷயங்கள், ஓப்பன் ஆகாத விஷயங்கள்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்தெந்த விஷயம்லாம், எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே 20 மேல ஓபன் ஆகும் ஆகாது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோ குள்ள போலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எதெல்லாம் வந்து இயங்காது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தலாம், அதுக்கு அடுத்து எதெல்லாம் வந்து ஓபன் ஆகும் அப்படின்றத பத்தி நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ இப்போதான் வந்து எதெல்லாம் வந்து இயங்காது அப்படின்னா ஆட்டோ, டாக்ஸி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின் இதெல்லாமே எதுவுமே இயங்கக்கூடாதான். அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரீஸ், தியேட்டர், மால்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டுமே வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எச்சே யாராவது வெளியே துப்புனாங்க அப்படின்னா அவங்களுக்கே 500 ரூபாய் ஃபைன் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, யாருமே வந்து வெளியே தப்பி தவறி கூட எச்சி துப்புறாதீங்க. மாஸ்க் வந்து கம்பல்சரி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, இல்லைனாக்கா அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஒன்று எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோவில், சர்ச், மசூதி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓபன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியாளுங்க வந்து உள்ள வரதும் உள்ளாளுங்க வெளியே போறதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது முக்கியமான தேவையா இருந்துச்சுன்னா மட்டும்தான் வேற வெளியூருக்குலாம் போற மாதிரி இருந்தீங்கன்னா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எதுவுமே வந்து ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கண்டிப்பா ஸ்கூல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பொறுத்த அளவில் ஓப்பனே பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்கள் வந்து இதுதான். இதுக்கு அடுத்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை பத்தி நம்ம அடுத்து பார்ப்போம். ஆனால் அதில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்கல் இருக்கு. என்னன்னா இவங்க வந்து எல்லாத்தையும் ஒரே தடியா ஓப்பன் பண்ண போறது இல்லை, ஒரு சில சேஞ்சஸ் வந்து இவங்க அதில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பத்தி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ எந்தெந்த ஃபீல்ட்லாம் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸா இருக்கட்டும், ஃப்ரூட்ஸ் கடை, பூக்கடைக்காரவங்க, ஸோ இவங்க எல்லாருமே வந்து டெய்லி அவங்க கடை திறந்தாங்கனாலோ இல்லை பூக்கடைக்காரவங்க வந்து பூ வந்து விற்பனை பண்ணாங்கனாலும் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து காசு சோறு. ஸோ இது எதுவுமே வந்து அவங்க பண்ணல, கடை ஓப்பன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வேலை சாப்பாடுக்கு என்ன பண்றது அப்படின்னே அவங்களுக்கு தெரியாது. ஏழை ஜனங்களுக்கு, வறுமை கோட்பாடு கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஓப்பன் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஓப்பன் பண்ணி கடையெல்லாம் நீங்க ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பிளம்பர்ஸ், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக், கார்பெண்டர் ஒர்க்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து இவங்க எல்லாருமே வெளியே போயிட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் ஒர்க்ஸா இருக்கட்டும், பிளம்பர்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து வேலைக்கு போனாங்க மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு சம்பளம் வரும். ஸோ அதுல மட்டும்தான் அவங்க வந்து சாப்பிட முடியும்ன்றதுனால அவங்க எல்லாருக்கும் இது ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி சிவில் ஒர்க்ஸ், மெயினா இந்த பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இந்த பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுற ஒர்க்ஸ் எல்லாம் பாதிலேயே நின்றுக்கும் இந்த கொரோனா வைரஸ்னால, லாக்டவுன் செய்யப்பட்டதுனால. ஸோ அதெல்லாமே 20 இருந்து ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நியூஸ் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஃபேக்டரிஸ் இருக்கு, மெயினா இந்த ஃபேக்டரிஸ் எல்லாருமே வந்து நார்மலா ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல வந்து ஒரு சின்ன ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. என்னன்னா ஃபேக்டரியில ஒர்க் பண்றவங்க பக்கத்துல வந்து ஃபேக்டரி இருந்தா மட்டுமே போகலாம், ரொம்ப லாங்ல ஃபேக்டரி இருந்தா போவேணாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனா ஃபேக்டரிஸ் வந்து நார்மலா ரன் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபார்மிங் இண்டஸ்ட்ரீஸ், மெயினா விவசாயிங்க எல்லாருமே நார்மலா அவங்களோட வேலையை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா விவசாயி வந்து கண்டிப்பா வந்து ஊருக்கே சோறு போடுறவர். ஸோ அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து விவசாயம் பண்ணால் மட்டுமே நம்ம எல்லாருமே சாப்பிட முடியும் அப்படின்றதுனால ஃபார்மிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஓபன் பண்ணியிருக்காங்க எல்லாமே. 15வதுனா பப்ளிக் வந்து பாத்தீங்கன்னாக்கா மெயினா வெளியவே போக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியே போனாங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு லா அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த லா படி அதுக்கு என்ன தண்டனையோ அது கண்டிப்பா வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் தயவு செஞ்சு யாரும் வெளியே போயிடாதீங்க. ஸ்கூல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஓபன் ஆகாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால அவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆன்லைன்ல கிளாஸஸ் வந்து ரன் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஃப்ரீ இன்டர்நெட்ஸ் எல்லாமே வந்து ஜியோ கம்பெனி, ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்க்குலாம் அதுக்கான நெட் எல்லாமே ரொம்ப கம்மி காஸ்ட்ல வந்து ப்ரொவைட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ அதான் அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஸோ பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ வந்து 18வதுனா 100 ஒர்க்கர்ஸ், அதாவது இப்போ கூலி தொழிலாளிகள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ 100 வேலை பார்க்கறதுக்கு கூலி வந்து ஃபர்ஸ்டே தந்துட்டு வேலை வாங்குவாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே வந்து கூலி வேலை செய்யறவங்களாம் கண்டிப்பா வேலைக்கு போனாதான் குடும்பத்துக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க வறுமை கோட்பாட்டுக்கு ரொம்ப கீழே இருக்கிற ஜனங்க அப்படின்றதுனால அவங்க எல்லாருமே கம்பல்சரி இந்த கெமிக்கல் ஃபேக்டரிஸ்க்கு ஒர்க் பண்ண போனாலும் இருக்கட்டும், இல்ல நார்மலா வந்து இந்த பில்டிங்ல ஒர்க் பண்ற சாதாரண ஒர்க்கர்ஸா இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே வந்து மாஸ்க் வந்து கம்பல்சரி போட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே போகலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ இப்போ வந்து அதுக்கு அடுத்து 19வது என்னன்னா டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் தான். டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலான டே மாதிரி அது போகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 20வது வந்து ட்ரெயின்ஸ், இந்த டிரான்ஸ்போர்டேஷன் வந்து இப்போ வந்து மகாராஷ்டிரால இருந்து ஒரு சரக்கு வந்து நம்ம சென்னைக்கு வருது, சென்னையில இருந்து மகாராஷ்டிராவுக்கு போகுது, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மூலமா இருக்கிற போக்குவரத்து, இந்த சரக்கு போக்குவரத்து எல்லாமே வந்து நார்மலா ரன் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மெயினா போஸ்ட் ஆஃபீஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பென்ஷன் வரவங்க எல்லாருக்குமே நார்மலா பென்ஷன் வரும், ஸோ அதனாலதான் வந்து இவங்க இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. 22வது வந்து இந்த ஃபிளைட்ல வந்து டிரான்ஸ்போர்டேஷன் ஆகுதுல்ல, ஸோ அதெல்லாமே ஓப்பன்ல தான் இருக்கும். அதே மாதிரி வந்து ஷிப்பிங், வேற ஒரு கடல் வழியா வணிகம் செய்யறது இருக்குல்ல, ஸோ அந்த வணிகங்கள் எல்லாமே நார்மலா ரன் ஆகிட்டு இருக்கும் 20வது தேதிக்கு மேல அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 24வது என்னன்னா பேங்க் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபீல்டுமே வந்து ஓபன் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம் கார்டுக்கு புதுசாக அப்ளை பண்றவங்க, ஸோ இவங்களாலுமே நார்மலா போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து பேங்க் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இவங்க ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ இப்போ வந்து வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்றவங்க, ஸோ இதெல்லாமே வந்து இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஓபன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 26வது என்னன்னா வெட்டினரி டாக்டர்ஸ் இருக்காங்க, மெயினா டாக்டர்ஸ் வந்து இந்த ப்ளூ கிராஸ்ல ஒர்க் பண்ற டாக்டர்ஸா இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே வந்து நார்மலா அவங்களோட வேலைக்கு அவங்க போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பால் சம்பந்தப்பட்ட துறைகள்லாம் இருக்குல்ல, பால் ஃபேக்டரி, இந்த மில்க் ஃபேக்டரிஸ் எல்லாமே நார்மலா ரன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. 27வது என்னன்னா காஃபி இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நார்மலா வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் காஃபி கொட்டையை எடுப்பாங்கல்ல, ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நார்மலா ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. காஃபி சம்பந்தப்பட்டது, ஆயில் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ஸ் எல்லாமே நார்மலா ரன் ஆகுமா. 28வது என்னன்னா 50% ஆஃப் ஒர்க்கர்ஸ் மட்டும் தான், இது ரொம்ப மெயினான ஒரு விஷயம், 50% ஆஃப் ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் பாதாம் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது பாதாம் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றது, தயாரிக்கிற ஃபேக்டரிஸ், ஸோ இது எல்லாத்துலேயுமே மொத்தமா காஃபி கொட்டை, அது மட்டும் இல்லாமல் ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 50% ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக்டரிஸ்ல 50% மேலே தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கர்ஸ். அது மட்டும் இல்லாமல் சமூக இடைவேளை, அதாவது சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 29வது விஷயம் என்னன்னா இந்த மீன்பிடி தொழிலாளர்களோட ஒர்க் எல்லாமே நார்மலாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30வது விஷயம் என்னன்னா பேங்கிங் ஃபீல்டு தான், பேங்க் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி இதுதான். ஸோ இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயங்கள்னு மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இவங்க இதெல்லாமே 20 மேலே வந்து இதெல்லாம் செயல்படும் செயல்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே நடக்க போகுது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் இவங்க 20 May 3 வரைக்குமே இவங்க வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டு பார்ப்பாங்க. கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டவங்க இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணா அதிகமாகுமா அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்காக தான் இவங்க இதெல்லாத்தையும் ஓபன் பண்றாங்க. ஸோ May 3 மேல லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்றதுக்கு ஒரு முன்கூட்டி ஒரு டெஸ்ட் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ தயவு செஞ்சு வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கவங்கள தவிர வேற யாரும் வெளியே போகாதீங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. ஸோ இதே நான் வேற ஒரு புது வீடியோல வேற ஒரு புது டாபிக் உங்களுக்கு மீட் பண்றேன். என்ன யாராவது சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சேன்னா கீழே லிங்க் இருக்கு, ஸோ அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி இன்னொன்று ஒரு நியூஸ் ஒன்று இருக்குது என்னன்னா, எப்படி வந்து நம்ம வீடியோஸ் வந்து யூடியூப்ல அவைலபிளா இருக்கும், இதே மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ நான் வேற ஒரு புது வீடியோல இதே மாதிரி கவர்மெண்ட் வேற ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பத்தி அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் சித்தே, சீர்ஸ்.